தமிழகத்திற்கான ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 9,602 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. கடந்த 2017 July 1 ஜிஎஸ்டி வரி அறிமுகம் செய்யப்பட்ட போது மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை சரி செய்வதற்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையை மத்திய அரசு வழங்குவதாக தெரிவித்திருந்தது. ஆனால் நிலுவைத் தொகையை முறையாக வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்தன. இதனிடையே தமிழ்நாடு, பஞ்சாப் உள்ளிட்ட 21 மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய 86,912 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதில் தமிழகத்திற்கு ₹9,602 கோடி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலுவைத் தொகையானது May 31 வரையில் நிலுவையில் இருந்த தொகையாகும். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கடந்த வாரம் சென்னை வந்திருந்தார். அப்போது தமிழக முதலமைச்சர் MK Stalin பேசிய போது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்திற்கு நிலுவைத் தொகை முழுவதும் அளிக்கப்பட்டதாகவும் திமுக நாடகமாடுகிறது என்றும் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கதாகும்.